கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, கேட்க முடியுது? ஓகே சார், ஓகே மாஸ்டர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா, அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். மத்தேயுங்க, கர்த்தர் சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் இயேசு கொடுத்திருக்கலாம். ஹலோ ஹலோ, கேக்குறது கேக்குறது? ஓகே ஓகே. வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் இயேசுக்கு நம்ம கொடுத்திருக்கிறதுனால கர்த்தர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கொரோனா வைரஸை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஃபேமிலியில பிரச்சனைகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்தியா தேசத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எழும்பி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? சோ நம்ம இந்த வசனத்தின் மூலம் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 வசனத்துல கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ கர்த்தருக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட சகல அதிகாரங்கள் இருக்கு. சோ அப்படி இருக்கிற அப்படின்னால இந்த இந்தியா தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமா ஏசப்பா என்ன பண்ண போறாங்க? எல்லாவற்றையுமா மாத்த போறாரு. அவர் சமாதானத்தை தர வந்த தேவனா இருக்கிற அப்படின்னால ஏசப்பா அந்த சமாதானத்தை தருவர்களா இருக்கிறாருங்க. ஆமாங்க, பாத்தீங்க, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள ஒரு கர்த்தர் இயேசு மட்டும் தாங்க. அவரும் போல இவர் யாருமே இந்த தேவன்ல இங்க இல்ல, இந்தியா தேசத்திலயும் இல்ல, இந்த உலக தேசத்திலயும் இயேசு போல ஒரு தேவன் யாருமே இல்லைங்க. உண்மையான தேவன் இயேசு மட்டும்தான் இருக்கிறபடினால வானத்தையும் பூமியும் சகல அதிகாரங்களே அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியா இருக்கிறபடி அந்த கொரோனா வைரஸை பார்த்து நம்ம பயப்படாதபடிக்கு நம்ம கொரோனாவை பார்த்து எதிர்த்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம ஊருக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஏரியாக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவதா இருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது இல்லையா சப்பா? இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு விடுதலை கொடுங்க நம்ம சொல்லும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி நீங்க தியானிங்க, வசனத்தின்படி நீங்க இந்த வசனத்தின்படி செபிக்கும் போது கர்த்தர் நம்ம அநேக கிரியங்களை நம்ம இடத்துல செய்வாருங்க. அதே போலதான் நீங்க சங்கீதம் வசனத்துல நீங்க சங்கீதம் 34:11 கூட நீங்க பார்க்கும் போது கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், கம் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிசன் டு மீ. பாத்தீங்கன்னா என்னுடைய வாலி நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கர்த்தருக்கு எப்பவுமே நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு அப்பாவுக்கு நம்ம சிறு பிள்ளையா இருக்கலாம், நம்ம தந்தைக்கு நம்ம சிறு பிள்ளையா இருக்கலாம், நம்ம வெளியில எங்கேயாலும் நம்ம சிறு பிள்ளை ஆகலாம், கர்த்தருக்கு நம்ம சிறு பிள்ளை தாங்க. நம்ம எவ்வளவு பெரிய மனுஷனா வளர்ந்துட்டாலும் நம்ம தாயா தகப்பன ஆயிட்டாலும் கர்த்தருக்கு நம்ம சிறு பிள்ளைங்க. இதை நம்ம பார்த்து பாக்குறோம்னாக்கா சங்கீதம் 34:11 கர்த்தர் எப்பயா சொல்லுகிறார், கம் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிசன் டு மீ, பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள், என் வார்த்தைக்கு செவிகளை கொடுங்கள். சோ கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேசுறான்றத நம்ம காதுல வாங்கணுங்க. வசனத்தின்படி என்ன நம்ம கிட்ட பேசுறாரோ அதை நம்ம காதுல வாங்கி அதன்படி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாருங்க. வசனத்தின்படி நம்ம விசுவாசிக்கும் போது, வசனத்தின்படி நம்ம கர்த்தரத்துல ஜெபிக்கும் போது சகல அதிகாரங்களையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, இந்த இந்தியா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க எழுப்பி இருக்கிறாருங்களா? இந்த மீட்டிங் மூலியமா அநேக பிரேயர்ல செய்யிருக்கிறாரு இல்லைங்களா? அதுதாங்க, என்னிடத்தில் வாருங்கள். சங்கீதம் 34:11 வசனம் கூட இவனமா கத்து நம்ம இடத்துல கூட பேசுறாருங்க. ஆமா, என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிகளை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் நம்ம செவி கொடுத்து அந்த வசனத்தின்படி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் தாம நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாரு. அதன்படியே கூட நம்ம சங்கீதம் 34:19 பார்க்கும் போது கூட, தி குட் மேன் சஃபர் மெனி டிராவல்ஸ். சோ ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவரை விடுவிக்கிறாரா இருக்கிறாருங்க. சோ பாத்தீங்களா, நம்ம என்ன பண்ணோம்னா முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு இந்த பூலோகத்துல வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதே போல நம்ம பார்த்தோம் சங்கீதம் 34:11 கூட, என்னுடைய சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிகளை கொடுங்கள் என்று கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? சோ நம்ம அவருடைய வார்த்தைகள் நமக்கு செவிகளை கொடுக்கும் போது கர்த்தர் எல்லா இடத்துலயும் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாருங்க. என்ன பிரச்சனைனா இருக்கலாம், என்ன போராட்டங்கள்னா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிற அப்படின்னால நம்ம எல்லோரும் கர்த்தர் நம்ம தினந்தோறும் தேடுறோம் இல்லைங்களா? நம்மனாலதான் இன்னைக்கு அநேக இடத்துல எவ்வளவு கொரோனா வந்தாலும் இன்னைக்கு நம்ம இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வீட்டுக்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தர் எல்லாவற்றையுமா நமக்கு நன்மைகளை செய்து கொண்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிப்பீங்க என்று நான் நம்புகிறேன். சங்கீதம் 34:11 நம்ம பார்க்கும் போது கூட, என்னிடத்தில் வாருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. அவருடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்கணுங்க. அவருடைய வார்த்தையை நம்ம உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கும் போது, வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார்கள் இருக்கிறாரு. அதே போல நம்ம சங்கீதம் 34:19 நம்ம பார்க்கும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, தி குட் மேன் சஃபர் மெனி ட்ரபிள்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் அநேக கஷ்டங்களை அநேக கஷ்டங்கள் வராங்க.
நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க, உங்க ஏரியாக்குள்ள நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, நீங்க இந்தியா தேசத்துல எவ்வளவு இடத்த சர்ச் கட்டுறீங்க, உங்களுக்கு அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வரோங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க எவ்வளவுதான் ட்ரபிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண, எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை சேவிக்கிறேன்றாரு. கர்த்தர் தான் உங்களுக்கு தாங்குறாருங்க, கர்த்தர் தான் உங்களை எடுத்து பயன்படுத்துறாரு இல்லைங்களா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. வசனத்தின்படி கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நம்ம வேண்டா விருப்பா நம்ம இல்லாதபடிக்கு வசனத்தின்படி நம்ம தியானிக்கும் போது, வசனத்தின்படி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாங்க. ஆமாங்க, கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்துறாரா இருக்கிற வழினால வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும், வசனத்தின்படி நம்ம கர்த்தரத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமாங்க, சங்கீதம் நீங்க அந்த மார்க் பண்ணிக்கு இந்த வசனத்தின் நீங்க வசனத்தை படிச்சு தியானிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த வசனம் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 நம்ம பார்க்கும்போது நம்ம கர்த்தர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த உலகத்திற்கு இந்த வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அதே போல நம்ம சங்கீதத்துல பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வாருங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவிகளை கொடுங்கன்னு பார்த்தோம். அதே போல நம்ம 19 வசனத்துல நம்ம சங்கீதம் 34:19 பார்க்கும்போது கூட நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவுதான் பிரச்சனைகளை பார்த்து கொண்டாலும், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவரை கைவிடுறதா கையே விடுறது இல்லைங்க. கர்த்தர் அவங்களை கைவிடாதபடிக்கு வழி நடத்துறாருங்க. உண்மையா நீங்க விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உண்மையா விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தின் படி நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாத வழி நடத்துவாருங்க. இந்த வசனத்தினா நீங்க தியானிங்க, இந்த வசனத்தின்படி நீங்க கர்த்தர் நீங்க கேட்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையுமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, எல்லாரும் நீங்க லைன்ல இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹலோ, ஆமென் ஆமென் ஆமென். ஆமாங்க, பார்த்தா இல்லைங்களா, அதே போலதான் அதே போல நம்ம சங்கீதம் 116:1 பார்க்கும் போது கூட கர்த்தர் சொல்றாரு. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை அதெல்லாம் கர்த்தர் விடுதலை தருவரா இருக்கிறாரு. வானத்திற்கும் பூமிக்கும் அவர் சகல அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவரா இருக்கிறாரு. அதே போல சங்கீதத்துல நம்ம 116:1 பார்க்கும் போது கூட, 1 வசனத்தை நம்ம பார்க்கும் போது கூட, கர்த்தர் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அதனால் நான் ஸ்தோத்திரம், 1 நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. கேட்டிருப்பதால் அவரில் நான் அன்பு கூர்ந்தேன். பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறாருங்க. சங்கீதம் 116:1 கூட இப்படிதான் சொல்லுங்க, கர்த்தர் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறாருங்க. கர்த்தர் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு. விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம அவர் ஜபிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்கள் நமக்கு செய்யறாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாங்க, ஆனா கர்த்தர் உங்களோட ஜபத்தையும் உங்களோட விண்ணப்பத்தையும் கேட்கிறவரா இருக்கிறபடினால நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை தாங்குறவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து இந்த நியூஸ்களாக நம்ம பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்க பிள்ளைகளா நம்ம இல்லைங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா. இயேசுக்குள்ள நம்ம இருக்கும் போது எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இயேசுதான் நம்ம ஸ்ட்ராங் படுத்துவார். நம்ம சுயத்தினால் நம்ம பலத்தை நம்ம பலம் கொள்ளவே முடியாது. சங்கீதம் 116:1 நீங்க டிக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நமக்கு எல்லாவற்றையும் செய்யறா இருக்கிறாருங்க. அவருக்கு நம்ம அன்பா இருக்கலாங்க. இந்த வசனம் கூட அப்படிதான் பேசுதுங்க. அதே போலங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோங்க, ஆனா கர்த்தர் நம்ம வழிநடத்தி இருக்கிறபடினா தான் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில கேட்கும்படிக்காக நாங்க அமர்ந்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. அதே போல நம்ம சங்கீதத்துல நம்ம பார்க்கும் போது கூட சங்கீதம் 50:15 வசனத்துல நம்ம பார்க்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேக்குதுங்களா? ஐ மீன் ப்ரைஸ் டு காட், ப்ரைஸ் டு காட். அதே போல வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 50:15 15 வாசிக்கும் போது ஏசு நம்ம கூப்பிடணும், கால் மீ வென் யூ ட்ரபிள் கம்ஸ் I will save you. பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எப்ப பிரச்சனைகள் வருதோ, எப்ப பாடுகள், நீ என்ன கூப்பிடு, எதுக்கு நீ புலம்புற, எதுக்கு நீ இந்த உலகத்தின் பிள்ளைகளா நீ இருக்கிற, உலகத்தின் பீப்புளா எதுக்கு நீங்க இருக்க, உலகத்தின் ஜனங்களா எதுக்கு நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு பாடுகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன். என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நான் உன்னை சேவிக்கிறேன். கர்த்தர் தான் உங்களுக்கு தாங்கி அவர் உங்களை கரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம அநேக ஜனங்களை எடுத்து நம்ம போய் நம்ம பிரச்சனை வரும்போது
அநேக ஜனங்கிட்ட நம்ம பேசலாம், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆச்சு, அவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஜனங்க உங்களுக்கு ஆறுதலா மனசுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா கர்த்தர் இயேசு இடத்துல கூட நீங்க வந்து, ஏசப்பா எனக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, இப்படியாப்பட்ட பாடுகள் எனக்கு இருந்தது, ஆனாலும் என்னை நீங்க விடுவிச்சிலே உமக்கு நன்றி ஏசப்பா நீங்க சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலுமா இந்த உலகத்துல எல்லாருக்கும் மேல உங்களுக்கு ஒரு சாட்சியில ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆமாங்க, இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா கோவிட்னால கொரோனால எத்தனையோ பேர் இன்னைக்கு மறைத்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து இயேசு இடத்துல நம்ம அமர வைத்து இன்னைக்கு நம்மள அவருடைய வார்த்தை கேட்கும்படிக்காக அவருடைய சேவையை செய்யும்படிக்காக நம்மள வைத்திருக்கிறாரு இல்லைங்களா. கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. ஆமா, இயேசுப்பா உமக்கு நன்றி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர் இன்றைய நாளை காணாதபடிக்கு மறைத்து போயிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா இந்த நாளை நம்மளுக்கு காணும்படிக்காக கூட கர்த்தர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, கால் மீ வென் யூ ட்ரபிள்ஸ் கம், ஐ வில் சேவ் யூ அண்ட் ஐ வில் பிரேஸ் யூ. ஆமாங்க, என்னைக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அவரை நம்ம கூப்பிடணுங்க, அவரை நம்ம பார்த்து நம்ம கேட்கணும். நம்ம அப்பாட்ட தான் நம்ம பிரச்சனை சொல்ல முடியும் இல்லைங்களா. சோ ஆண்டவரே எனக்கு இப்படியாப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு நீங்க உதவி செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறாருங்க. அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த உலகத்துல இருக்கிறபடினால அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணுங்க. உலகத்தில் நம்ம இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம இருக்கணுங்க. சோ அதனால ஒவ்வொரு நாளும் அநேக நாட்கள்ல நம்ம கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறபடி பிள்ளைகளாக கூட நம்ம இருக்கணுங்க. ஆமாங்க, இந்த நாட்கள்ல கூட உங்களை நான் பாக்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கு சொல்றதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு எவ்வளவு பேர் கேட்காதபடிக்கு இந்த உலகத்துல என்னத்தை உண்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க என் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும்படிக்காகவும், கர்த்தர் என்ன பேசுறதை கேட்கும்படிக்காகவும் நீங்க அமர்ந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை யாவரையும் கூட இன்னைக்கு ஆஸ்வதிப்பாருங்க. ஆமாங்க, அதே போல நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்து நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். ஆமாங்க, அதே போல நம்ம ஒரே ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓகே, சூப்பர். அதே போல நம்ம ஸ்தோத்திரமானது, அதே போல நம்ம எடுத்து வாசித்தமானால் ஏசையா 41:10 என் கருத்தை எப்படியா சொல்றதா இருந்தா, இன்னைக்கு அநேக பேர் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறீங்க. இந்த உலகம் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னாலும் நம்ம மதத்தை சார்ந்த இல்ல, இயேசுவை சார்ந்துதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சோ நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, ஆனாலும் நம்ம பலப்படுத்துற இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூட நமக்கு எந்த நோய்களும் இல்லாதபடிக்கு அநேக பேருக்கு சுகம் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளா நம்மள மாற்றி இருக்கிறாரு இல்லைங்களா. அதுக்கு நம்ம கருத்துக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லிக்கலாம். அதே போல நீங்க ஏசையா 41:10 41:10 நீங்க பார்க்கும்போது கூட கர்த்தர் சொல்லுகிறாருங்க, நீங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க, நானும் தேவன் நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. சோ நம்ம எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்படாத படிக்குங்க, எந்த காரியத்தை கொண்டு நம்ம பயப்படாத படிக்கு இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மீது நம்ம நோக்கங்களை இருந்து நம்ம இயேசுவின் நாமத்தினால கூட நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தையின் படி நம்ம ஜெபிக்கும் போது, அவர் வசனத்தின் படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலுமா விடுதலை கொடுக்குற தேவனா கூட இருக்கிறாருங்க. முதலாவது நம்ம இடத்துல தேவை விசுவாசம், விசுவாசத்தோடு நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாருங்க. ஆமாங்க, பாருங்க ஏசையா 41:10 நீங்க வாசிக்கும் போது கூட, டு நாட் பி அஃப்ரேட், ஐ எம் வித் யூ. பாத்தீங்களா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இன்னைக்கு கொரோனா வரலாங்க, மோடி வரலாம், யாராவது வந்து கூட நம்மளை வந்து பிரச்சனை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் December 31 நம்மளுக்கு டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க. மொத்த தேசமே, மொத்த இந்தியா நாடே வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளணும், இந்துவா நாங்க மாத்தப்போறோம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் இந்த வசனத்தை சொல்றேன். ஏசையா 41:10 நம்ம பார்க்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை தாங்குகிறேன். பாத்தீங்களா, டு நாட் பி அஃபர்ட், ஐ எம் வித் யூ. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க, ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வெளியே போகும்போது, சிறுப்பில்லையா நம்ம இருக்கும் போது நம்ம ஒண்டியா போகிறதுக்கு பயந்துருப்போம் இல்லைங்களா. ஒண்டியா போக நம்ம பயந்துருப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ல நம்மளுடைய தந்தையும் நம்மளோட தாயார் யாராவது நம்மளை வெளியே கூப்பிட்டு போவாங்க இல்லைங்களா.
நம்ம பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு பயமே இல்லாதபடிக்கு நம்ம போயிருக்கோம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது, ஒரு தாய், ஒரு மாம்சத்தின் தாய் தகப்பன் இருக்கும் போதே நம்ம அவ்வளவு பயம் நம்மளுக்கு இல்லாதபடிக்கு நம்ம இருந்தோம். இன்னைக்கு இந்த உலகத்தை சிருஷ்டித்த, இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவன் இருக்கிறாரு, அது ஏசப்பா. அந்த ஏசப்பாவே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று கூட. இந்த ஏசையா 41:10 இந்த கத்தர் இப்படியா சொல்லியிருக்கிறாருங்க. ஆமாங்க, வசனத்தின்படி நம்ம தியானிக்கும் போது கத்தர் நம்ம இடத்துல அநேக காரியங்களை செய்யறாருங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முதலாவது இம்பார்ட்டன்ட், கத்தருடைய வசனத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து, கத்தருடைய வார்த்தையை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாஸ்டர்கள் இருக்கலாம், இன்னைக்கு நானும் கூட உங்க முன்னால உட்காந்து பேசி பண்ணலாம். நம்ம மனுஷனை சார்ந்து நம்ம போகாதபடிக்கு, ஒரு மனுஷன் இந்த வார்த்தை பேச, அவன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறாரு அந்த மனுஷன், அவரை பார்த்து நம்ம போய் அந்த வசனத்தை கேட்காதபடிக்கு, கத்தருடைய வசனத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம ஆராயணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் இப்படியா பேசுறான், இவர் இப்படியா வளர்ந்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன், அப்படி இல்லாதபடிக்கு அந்த மனுஷன் என்ன வார்த்தையை பேசுறான்னு நம்ம தியானிக்கணுங்க. என்ன வார்த்தையை பேசுறங்க தெளிவா நம்ம பார்க்கணுங்க. ஆமாங்க, அதே போலதான் டூ நாட் பி அஃபர்ட் ஐ எம் வித் யூ. ஆமாங்க, கட்ட சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, யாருமே பயப்படாதீங்க. இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. நம்மளுக்கு டிசம்பர் மாசம் டெட்லைன் கொடுத்துருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை கைவிடாத வழிநடத்துறாரு இல்லைங்களா. ஏன்னா அழைத்த தேவன் உண்மையா இருக்கிறபடினால நம்ம கவலையே படக்கூடாது. அழைத்தர் உண்மையா இருக்கிறாருங்க, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம முதலாவது பார்த்தோங்க, திரும்ப கூட அந்த வசனத்தை நம்ம திரும்ப கூட அந்த வசனத்தை உங்களுக்கு ரிவைண்ட் பண்ற அந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 28:18 கூட கர்த்தர் சொன்னார், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் இயேசப்பா இடத்துல கொடுத்திருக்கிறதுனால நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இயேசும் பிள்ளைகளா இருக்கிறபடினால இயேசுதான் நம்மளை காப்பாற்றுறவரா இருக்கிறாருங்க. கொரோனா குடிச்சு கவலைப்படாதீங்க, உலகத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, டிசம்பர் டெட்லைன் கொடுத்துருக்க குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையுமாய் செய்து முடிப்பாருங்க. அந்த விசுவாசம் ஒன்று நமக்குள்ள இருந்தாலே போதுங்க, கர்த்தர் எல்லாவற்றையுமா நமக்கு செய்து முடிப்பாருங்க. அதே போல நம்ம பார்த்தோங்க சங்கீதம் 31:11 நம்ம பார்த்தோம், சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வாருங்க, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவிகளை பிடுங்க. அந்த வசனத்துக்கு நம்ம தியானிக்குவது பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஏசப்பாக்கு பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம சிறு பிள்ளைங்க. ஏசப்பாக்கு நம்ம சிறு பிள்ளையா இருக்கிறபடினால எதை குறிச்சும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் இடத்துல வந்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னா எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. ஏசப்பா சொல்றாரு பாத்தீங்களா, என்னுடைய வசனத்தின்படி நீ கேளு, என்னுடைய வசனத்தை பத்தி நீ ஜபம் பண்ணு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன் என்று கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம முழு நம்பிக்கையும் நம்ம ஹோப் எல்லாமே நம்ம ஏசப்பா இடத்துல நம்ம போடணுங்க. அதே போல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே போலதான் நம்ம பார்த்தோம் சங்கீதம் 34 கூட நம்ம பார்க்கும் போது, 19 சங்கீதம் 116:16 1 கருத்தை சொல்றாரு பாத்தீங்களா, நான் உன்னுடைய விண்ணப்பத்தையும் உன்னுடைய சத்தத்தையும் கேட்கிறவரா இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறவரா இருக்கிறபடினால எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவுதான் பேசினாலும், நம்ம எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம பக்கத்துல போய் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, ஆனா இந்த காதுல வாங்க, இந்த காதுல விடுவாங்க. கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய சத்தத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த உலகத்துல என் தேவனாகிய கர்த்தர் இயேசு இப்போ யாருமே இல்லைங்க, உண்மையான தேவனுங்க. இயேசு ஒருவர் மட்டும்தாங்க இந்த உலகத்துல, இயேசு போல வேற தேவன் இந்த உலகத்துல இல்லைங்க. ஆமாங்க, அதனால நம்ம ஏசப்பாய் முழு உலகத்தோடு கூட நம்ம முழு மன்னதோடு கூட நம்ம ஏற்றுக்கொண்டு ஏசப்பா நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம ஜெபிக்கணுங்க. அதன்படி தினமும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்று தருவாருங்க. அநேக காரியங்களை நமக்கு கற்று தரும் போது இந்த உலகத்துல எதற்காக ஜெபிக்கணும், என்ன நோக்கத்திற்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் நமக்கு கத்து தருவாருங்க. முதலாவது நமக்கு ஞானத்தை கொடுங்க ஈசப்பா, எதற்காக நான் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் ஈசப்பா கிட்ட நீங்க கேளுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறா இல்லைங்களா. இந்த வாலிப நாட்கள்ல கூட நம்ம இந்த கர்த்தரை நம்ம தேடுகிறோம் இல்லைங்களா, கர்த்தரை நம்ம உண்மையா தேடுகிறோம், கர்த்தருடைய கரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாங்க, அதே போல தாங்க நீங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சங்கீதம் பாருங்கல, சங்கீதம் 34 கூட நம்ம 11 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கம் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிசன் டு மீ. கர்த்தருடைய வாசனத்துக்கு நம்ம கொஞ்சம் காதை கொடுப்போங்க, அவருடைய வசனத்துக்கு நம்ம. நீங்க சங்கீதம் புஸ்தகத்துல 34:11 வாசிச்சீங்கன்னா என்னன்றா, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. ஆமாங்க, கடுகளவு நம்ம இடத்துல விசுவாசம் இருந்தால் நம்ம பெரிய ஜாதி ஆக்கணும்னு சொல்லி இருக்க, கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள இருந்தாக்கா நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கொடுக்குறாருங்க. ஆமாங்க, முதலாவது கடுகளவு நமக்குள்ள விசுவாசம் இருந்தா நம்ம எந்த தப்பும் செய்யமா
கடவுளுக்கு நம்ம விசுவாசம் நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தாக்கா எந்த காரியத்தை நம்ம தீங்க செய்யாதபடிக்கு, யாருக்கும் நம்ம கெட்டது செய்யாதபடிக்கு, சமாதானத்தோடு கூட நம்ம எல்லா இடத்துலயும் பேசுவோங்க. முதலாவது நம்ம பிறரை நேசிக்கணுங்க, பிறரை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம பிறரை நேசிக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை நேசிப்பாரு. பிறருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாரு. ஆகையால் நம்ம இன்னைக்கு எல்லோரும் கூட இன்னைக்கு பிற எவ்வளவு பேர்த்த நம்ம இன்னைக்கு பேசாம இருக்கலாம், எவ்வளவு பேர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், அவர்களை நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணுங்க. ஆமாங்க பாருங்க, த குட் மேன் சஃபர் மெனி ட்ரபிள்ஸ். ஆமாங்க, ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவுதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிற என்று சொல்லி இருக்கிறாருங்க. அதே போலதாங்க ஏசையா 41:10 சொல்லி பாத்தீங்கன்னா, பி டு நாட் பி அஃப்ரைட் ஐ அம் வித் யூ. பாருங்க, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன், நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன், ஏசப்ப நம்முடைய தேவனா இருக்க அப்படின்னா நம்ம எதை குறிச்சு கவலைப்படாதபடிச்சு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா நம்ம இடத்துல பேசினார் இல்லைங்களா. சோ கர்த்தர் இடத்துல கூட நம்ம இன்னைக்கு விசுவாசத்தோடு அந்த வசனத்தை கேட்டு இருக்கிறோம். வசனத்தின் படி நீங்க செவிங்க. அதே போலங்க இன்னைக்கு நம்ம கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இந்த வசனத்தை எல்லாம் கேட்கிறபடினால, இந்த வசனத்தின் படி நம்மளை பேச வைத்ததுனால, இந்த வசனத்தை உங்க இடத்துல எனக்கு பேச வைத்துக்கிற நான் ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன். உங்க எல்லோரையும் இன்னைக்கு நான் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தர் எடுத்த முதலாவது வேண்டியது விசுவாசங்க. விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நம்ம தேடும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்வாருங்க. முதலாவது நமக்குள்ள வேண்டியது விசுவாசம். கர்த்தருடைய சித்தம் வேணும், கர்த்தருடைய சித்தத்தின் படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். வானத்திலும் பூமிகளும் சகல அதிகாரங்களும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இயேசுப்பா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த தேவனுக்காக இப்படி சொல்லியிருப்பாங்களா, எனக்கு சகல அதிகாரங்கள் இருக்கு? இல்ல. சோ இன்னைக்கு இயேசுப்பாக்கு சகல அதிகாரம் இந்த உலகத்துல இருக்குங்க. இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறிச்சு நீங்க கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க உங்களுடைய செவிகளை கொடுக்கும்படிக்காக வேண்டிக் கொள்ளுகிறாங்க. ஆமாங்க, நான் பேசின வார்த்தைகள் ஏதாவது தப்புன்னு தான் எனக்கு மன்னிக்கணும். அதே போலங்க சங்கீதம் 116:1 கூட நீங்க இந்த வசனத்துக்கு நீங்க முழுசா தியானிக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறவரா இருக்கிறாரு. எப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். சோ நம்ம அதுக்காக எதை குறிச்சும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் அடுத்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக கூட நம்ம இருக்கணுங்க. ஆமாங்க, உங்களை பார்த்ததுல மிகுந்த சந்தோஷமா இருக்குது. யாவரையும் இன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ பேருங்க இந்த நாட்கள்ல டிஸ்கோக்கும் பார்ட்டிகளுக்கும் மேரேஜுகளுக்கும் அவங்களோட டைம்ல செலவழிக்கிறாங்க. நம்ம இந்த நேரத்துல என்ன சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்துல அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க இவ்வளவு சாட்சி ஒரு பிள்ளைகளா இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தில் நாங்க செய்திகளை கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும். அந்த நேரத்துல நாங்க கர்த்தருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா. உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை யாரையும் பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி. ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாரையும் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ரெண்டு விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்று கூடிக்கலாம், நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் கால் மீட்டிங்ல நம்ம இல்ல, எல்லாரும் ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வாருங்க. ஆமாங்க, முதலாவது நமக்குள்ள வேண்டது ஒரு மனங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே பிள்ளைங்க. நமக்கு ராஜா ஒருத்தரதான் இருக்கிறாரு, நமக்கு தகப்பன் ஒருத்தரதான் இருக்கிறாரு. சோ ஆகையால் நம்ம எல்லாரும் தேர்ட் பர்சன் கிடையாது, நம்ம மூணாவது மனுஷங்க கிடையாது. நம்ம ஏசன் பிள்ளைகளா இருக்கிறபடினால நம்ம எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். சோ ஆகையால் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணுங்க. நம்ம பிறரை பார்க்கும்போது அன்போடு நம்ம அவங்களை அறவே நினைக்கணுங்க. ஆமாங்க, எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகும்படிக்காக நம்ம பேசணுங்க. ஆகையால் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டு விண்ணப்பம் மூணு விண்ணப்பம் நம்ம எடுக்க போறோம். இந்த விண்ணப்பத்தை கருத்தாக பாரப்பட்டு நம்ம அந்த வசனத்தை அந்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்க எல்லாம் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இன்னைக்கு என்னோட கூட சேர்ந்து நீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தவறா இருக்கிறாங்க. நம்ம இந்த ஜபத்துக்கு முதலாவது இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது நான் என்று இல்லாதபடிக்கு முதலாவது நம்ம தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி நம்ம ஜெபிக்கணுங்க. நம்ம இடத்துல என்ன பண்ணணும், முதலாவது தாழ்த்தணுங்க. நம்மளை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் அநேக காரியம் செய்யறவரா கூட இருக்கிறார் இல்லைங்களா. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறவங்க எவ்வளவோ பேரு மூவிஸ்க்காகவும் என்னென்னவோ கான்செர்ட்காகவும் அவங்க டைம் செலவழிச்சு அவங்க அந்த ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனாலும் பாத்தீங்களா, கர்த்தர் அவங்களுக்கு இந்த
கடைசியின் காலத்துல வந்து அவங்க நியாயம் தீர்க்கிறா இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சிஸ்டர்ஸ் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நம்ம இன்னைக்கு நிலையா நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நிலையா நிற்கும் போது கர்த்தர் நமக்கு அவர் ஆயத்த பண்ணிருக்கிற உலகத்துல, அவர் ஆயத்த பண்ணிருக்கிற பரலோகத்துல நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா இருக்கிறாரு கொடுக்கிறவரா இருக்கிறபடினால கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதே போல இன்னைக்கு இந்த சிறு ஜபத்தை நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றிகள் சொல்லுவோம். எவ்வளவோ பேர் இந்த நாட்களை மறைத்து போயிருக்கிறாங்க, ஆனாலும் இந்த நாட்களை காணும்படிக்காகவும் இந்த ஜபத்தை கேட்கும்படிக்காகவும் விண்ணப்பத்தை எடுக்கும்படிக்காகவும் உங்களுடைய ஆராதிக்கும் ஜெபிக்கலாமே. சோசர் யாரா இருக்கிறீங்களா? பிரதர்ஸ் ஓகே, எங்களை அதிக அதிகமான தகப்பனை கொடுத்ததான் அருமையான இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. அதோ தகப்பனை முற்றிலுமா இந்த கொரோனா நோய்க்காக நாங்க எல்லோரும் ஒன்றுபடுகிறோம் ஆண்டரை, பாரப்படுகிறோம் ஏசப்பா. அப்பா இந்த ஆண்டவரே அப்பா இந்த ஜூம் கால்ல இப்ப இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூட நாங்க செபிக்கிறோம் மேசப்பா. ஏதோ தகப்பனே நீங்க தாமே ஆண்டவர் அப்பா, அந்த கொரோனா நோய் எப்படி வந்ததோ அதே போல மறைவது மறையணுமா நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் மேசப்பா. ஏதோ தகப்பனே இந்த கொரோனா நோய் எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல பெட்டுகள் கிடைக்காதபடிக்கு, வேக்சின் கிடைக்காதபடிக்கு, மருந்துகள் கிடைக்காதபடிக்கு, ஆக்சிஜன்கள் கிடைக்காதபடிக்கு ஆண்டவர் அப்பா இங்க இந்தியா தேசத்துல தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்துல நீங்க சுகத்தை கொடுக்கும்படிக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எரேமியா புஸ்தகம் இவனமாய் நீ சொல்லியிருக்கீங்க, தாயின் கருவில நான் உன்னை வரைந்திருக்கேன், பேர் சொல்லி அழைத்திருக்கும் சொல்லியிருக்கீங்களே அப்பா. அந்த பிள்ளைகளை ஒவ்வொருமாய் ஆண்டவர் அப்பா நீங்க இயேசுவின் நாமத்தினால கூட சுகம் கொடுக்கும்படிக்காக, பலனை கொடுக்கும்படிக்காக கூட ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால கூட தகப்பன இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிற இந்த கொரோனாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிற ஆண்டவர், இயேசுவின் நாமத்துல மறைவதாக தகப்பனே, விசேஷமா தகப்பன இந்த கொரோனா நோய் முழுவதுமா மறையட்டும் தகப்பனே. ஆமா ஆண்டவர நீங்கள் அப்படியே பெரிய காரியம் செய்ய போதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவர. அப்பா இந்த கொரோனா நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படிக்காக, சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிற மேசப்பா. ஆமா தகப்பனே நீரே பெரிய காரியம் செய்ய போதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவர். எவ்வளவு பிள்ளைகளுக்கு இன்றைய நாட்டுல கூட இருந்தவர் அப்பா கொரோனா வைரஸ் தந்து டெஸ்ட் எடுக்கும் போது கூட தகப்பனே பாசிட்டிவ் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர. அந்த பிள்ளைகள் எல்லாமே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் ரத்த கோட்டைகள் அக்னிக் கோட்டையில மூடி மறுத்து கொண்ட ஆண்டவர அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க சுகம் கொடுக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, சுகம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க ஆண்டவர. அதே போல தகப்பனே இந்த நாட்களில் தகப்பனே அப்பா பெங்களூர் தேசத்துக்காக, பெங்களூர் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன், ஹைதராபாத்துக்காக ஜெபிக்கிறேன், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர், கேரளாக்காக ஜெபிக்கிறேன். இந்தியா தேசம் முழுதுமாக ஆசிரிதமா இருக்கட்டும் ஆண்டவர, இந்தியா தேசம் முழுதுமாக இயேசுவின் நாமத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளா நாங்க எழும்புனா ஆண்டவர, இந்தியா தேசத்துல இயேசுவின் சிலுவை கொடி பறக்கும்படிக்காக நாங்க செய்ய வேண்டும் ஆண்டவர. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா நாங்க எழும்பணும் ஆண்டவர. அநேக தேசத்துல ஆண்டவர் அப்பா இன்றைக்கு இயேசுன்ற யாரும் தெரியாத படிக்கலாம் கூட வில்லேஜ்ல இருக்க ஆண்டவர. அப்பா அந்த இடத்துல எல்லாம் நாங்க போய் ஜெபிக்கிற பிள்ளைகளா, அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய சுவிசேஷம் எழும்பும்படிக்காகவும், உங்களுடைய சிலுவை கொடி அங்க பறக்கும்படிக்காகவும் ஆண்டவர, உமக்கு சொந்தமான ரட்சகர இந்த தேசம் முழுமாக ஆண்டவரேன், உமக்கு ஏன் உமக்கு இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர்றேன் அப்பா, உமக்கு சொந்தமாக ஆண்டவர்றேன் அப்பா, அந்த பிள்ளைகள் உண்மையை சொந்த ரச்சகனா ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்றேன். ஆமா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன், இந்தியா தேசத்தை முழுதுமாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவர்றேன். ஆமா தகப்பனே எங்களுக்கு முதலாவது விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரேன், உங்களுடைய சித்தத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவர்றேன். இந்த கொரோனா நோயில இந்த உலகம் முழுதுமாக சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு ஆண்டவர்றேன் அப்பா, இந்த உலகமே மயானமாய் காட்சி அடிக்க பிரிவுகள் வருதுங்க அவங்களுக்கு, கடைசியில் டைவர்ஸ் நோக்கி கொண்டு கூட போறாங்க. அதே போல எவ்வளவு பெண் பிள்ளைகள் இன்னைக்கு
போக முடியாதபடிக்கு சிச்சுவேஷன் ஆயிருக்கிறதுங்க. ஆமாங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியாதபடிக்கு இந்த பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம செபிக்கலாம், ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களுக்காக செபிக்கலாம், பிரிவை கொண்டு வர ஆவிகளை இயேசு நாமத்துல கடிந்து கொள்ளுகலாம். ஆமாங்க, சமாதானத்தோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்திட்டோம். இன்னைக்கு அநேக வாலிப பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்கங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணுமா இருக்குதுங்க. நாங்க எவ்வளவு வீடியோங்களை பாக்குறோம், எத்தனையோ பிள்ளைகளை கற்பழிச்சு அண்டவரே அப்பா நாங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டு வர்றேன், விசேஷமா கூட தகப்பனை இதுக்காக நம்ம பாரப்படலாம், எல்லாரும் ஒன்று கூடி சொல்லி செபிக்கலாங்க. ஆமாங்க அப்பா, விசேஷமாக தகப்பனை அப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக நம்ம ஜெபிக்கிறோமான ஒரு கணவன் மனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதோ தகப்பனை பிரிவை கொண்டு வர இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர், பிரிவை கொண்டு வர ஆவி இயேசுவின் நாமத்தினால கூட நிர்மூலமா யாக்குகிறோம் ஆண்டவர். அப்பா அந்த கணவன் மனைக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காகவும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பாதபடி ஆண்டு வர்றேன். அப்பா இந்த பிள்ளை சாப கட்டுகளை அவங்களை நெருங்காதபடி இயேசுவின் நாமத்தினால கூட தகப்பண்ணே நீர் தாமே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தாவே கட்டளையிடும்படிக்காகவும் அவங்களை நீ இயேசுவின் நாமத்தினால் ரத்த கொடையில் அக்கினி கொடையில மூடி மறுத்துக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாக தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளுமா நாமத்துல ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொருட்படுத்துக்கலுங்க ஆண்டவரே. பிசாசான திட்டங்கள் யாவும் வாய்க்காமல் போகும்படிக்காகவும், பிசாசான திட்டங்கள் யாவும் வாய்க்காமல் போகும்படிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிசாசான விசாசன நிர்மூலமா யாக்குகிறோம் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே ஒவ்வொரு கணவன் மனைவிகளையுமாய் நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொருட்படுத்துக்கலுங்க அப்பா. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவின் ஆவியிலும் வராதபடிக்கு ஏசு ரத்த கொடைகள் அக்கனி கொடைகளை மூடி மறுத்துக்கொள்ளுங்க ஆண்டு வர்றேன். அதே போல ஆண்டு ஒரு விசேஷமாக தகப்பண்ணே அப்பா, ஒவ்வொரு வாலிப பெண்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வர்றேன் ஏசப்பா. ஏதோ தகப்பண்ண இந்த பெண் பிள்ளைகள் ஆண்டு வரேன் அப்பா, காலேஜ் போறங்க, ஸ்கூல் போறங்க, வேலைக்கு போறங்க ஆண்டு வர்றேன் அப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் நீங்க வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு வர்றேன். எந்த சத்துக்குனால அவங்களுக்கு போராட்டங்கள் எழும் மாதபடிக்கு ஏசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஏசு ரத்த கொட்டைகள் அக்கனை கொடைகளை மூடி மறுத்துக் கொள்ளுங்க ஆண்டு வர்றேன். எந்த சத்துக்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டு வர்றேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆண்டவர் அப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டு வர்றேன். அப்பா அவருடைய ஏஞ்சல்ஸ்க்கு காவல்ஸ்க்கு வைத்து ஆண்டு வர்றேன். அப்பா அந்த பிள்ளைகளை நீங்களே ஆண்டவரை கொண்டு போய் கொண்டு வீட்டுக்கு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரை அப்பா ரேப் பண்ணி ஆண்டவர் அப்பா அந்த பிள்ளைகளை அதாவது சாகடித்து போட்டுறாங்க ஆண்டு வர்றேன். அப்பா அப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பெண்களுக்கு ஆண்டு வர்றேன். அப்பா ஸ்கூல் போறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருக்கட்டும் ஆண்டு வர்றேன், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் ஆண்டு வர்றேன் அப்பா. அவங்களை சுற்றிலுமா ஏசு ரத்த கோட்டைகள் அக்கனை கோட்டையில மூடி மறுத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நீங்க தாமே எங்களை வாலிபு இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டு வர்றேன், இந்த பெண் பிள்ளைகளை ஆண்டு வர்றேன் அப்பா. நீங்களே வேலையை பாதுகாத்துக் கொள்ள போற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. ஆமா தகப்பண்ணே, எந்த பிரச்சனையும் போராட்டங்களும் நேரிடாதபடிக்கு ஏசுவின் நாமத்தினால் கூட தகப்பண்ணே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தோடு இருந்த தேவன் கூட இந்த பெண்களோடு இருக்கும்படிக்கான செபிக்கிறேன் ஏசப்பா. எங்களோடு கூட ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும், ஒவ்வொரு தங்கச்சிகளையும், ஒவ்வொரு அம்மாங்களையும், ஒவ்வொரு அக்காங்களையும், ஒவ்வொரு அண்ணன்களையும், ஒவ்வொரு தம்பிகளையும், ஒவ்வொரு தாத்தாக்களையும் இருக்கிறதான ஒவ்வொரு என்னுடைய சொந்தக்காரர்களுக்காக நான் செபிக்கிறேன், பாரப்படுகிறேன் ஆண்டவரே. விசேஷமா ஒவ்வொருவரையுமா நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கலாம், பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா. அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்க நடத்த போய்கொண்டே கிருபைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாதபடிக்கு நாங்க அந்த காரியங்களை நாங்க நடத்த முடியாது ஏசப்பா. அப்ப அந்த ஜூம் கால்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பாஸ்டர்களை நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. அப்பா இன்னும் நாளாக நாளாக ஆண்டவர் இன்னும் முன்னே போற நாள்ல ஆண்டவர் இன்னுமாய் இந்த ஜபங்கள் இன்னும் ஜபங்கள் வளரத்தக்கதான பலன்களை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆமா தகப்பனே, இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதால ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால கூட ஆண்டவரே உச்சந்த அந்த உள்ளங்க ஆழ்முதலமாக நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர்றேன் அப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா, இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் செயல்படட்டும் ஆண்டவர். எந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு முன்பதாக எழும்பாதபடிக்கு விசாசான திட்டங்கள் யாவும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டு வர்றேன் அப்பா. ஜெபத்துல இன்னுமா எலும்பும்படிக்காகவும், மோசை போல எலும்பும்படிக்காகவும் ஆண்டு வர்றேன். ஆமா தகப்பனே, ஜெபிக்கிற வல்லமை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டு. நீங்களே ஆசிரியர்
கொடுக்கிற கிருபைகளுக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா இவ்வளவு நேரம் கூட தகப்பண்ண, அப்பா இவ்வளவு டைம் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் உமக்காக கொடுத்து உம்முடைய வார்த்தைக்காக கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அமர செய்து உமக்கு கொடானக்குடி நன்றி ஆண்டவர. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறதுக்காக ஆமென். ஒரு பாடல பாடி நம்ம நம்ம ஜெபத்தை கூட நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வாயத்திலிருந்து பாடலாமே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து நல்ல நீரும் இந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் நம்மளை பார்த்திருக்கலாம், எவ்வளவோ பேர் நமக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஆனா ஏசப்பா நமக்கு கொடுக்கிற ஆறுதலை போல வராதுங்க. ஏசப்பா நம்மளை பார்க்கறத போல வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த மனுஷன் நம்மளை பார்க்கிற பார்வைகள் எத்தனையோ விதமான இருக்கலாம், ஆனா இயேசு நம்மளை பாக்குற பார்வை ஒரே ஒரு விதமா தான் இருக்குது. இவர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நம்மளை எல்லோரையும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறாருங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசு ஒருவரா இருக்கிறபடினால நம்ம கவலையே படக்கூடாது. ஏன்னா இயேசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறா இருக்கிறாரு. மறுபடியுமா இந்த ஒரு பாடல நம்ம உற்சாகத்தோடு கூட நம்ம பாடி இந்த ஜபத்துக்களை நம்ம முடிக்கலாங்க. ஓகேங்களா, என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. அநேகர் உற்சாகத்தோடு ஒரு மனதோடு கூட இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது, மூணாவது மனுஷங்க நம்ம கிடையாது. நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கிறோம், தம்பி தங்கையா இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு மனதோடு கூட நம்ம சபைக்கு போகும்போது கட்ட பெரிய காரியங்களுக்குள்ள செய்யறாங்க. ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை தருவரா இருக்கிறாருங்க. பாடலாங்களா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்களேன், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேற்று கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேற்று கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமா தகப்பன, அப்பா உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் கண்டதாலே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை இல்லாதபடிக்கு தகப்பன இந்த நாட்களை நாங்கள் காண இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த நாட்களை எங்களை நீ காணும் செய்தபடிக்காக கூட உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாட்களை எங்களை காண செய்தே உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த தகப்பன உம்முடைய அழகான கண்களை கண்டதே உமக்கு நன்றி ஏசப்பா. யாருமே எங்களை அறியல ஆண்டவரே. அப்பா எங்களை எல்லோரும் தப்பு என்று சொன்னாலும் ஆண்டவரே, எங்களை எல்லோரும் எங்களை தூஷித்தாலும் நீர் எங்களை ஆண்டவர் அதமனை திரு நன்றி ஏசப்பா. முள்செடியில் நடந்தாலும் எங்களுக்கு முள்கால் குற்றாதபடிக்கு வழிநடத்தினே உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஆமா தகப்பண்ணே, அப்பா எங்க சிஸ்டர்ஸ், எங்க பிரதர்ஸ், எங்க பாஸ்டர்ஸ்லயும் நீங்க ஆசிரியங்க, எங்க சபையிலும் கூட நீங்க ஆசிரியங்க ஆண்டு வர்றேன். இதோ தகப்பண்ணே இந்த நாட்கள்ல தகப்பண்ணே அப்பா இந்த ஜூம் கால் மூலியமா இந்த மீட்டிங்கை நடத்தி கொடுத்துறே உமக்கு நன்றி. தொடுக்க முடிதும் முடி முழுதுமாக எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாதபடிக்கு வழிநடத்தினே உமக்கு நன்றி 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 ஏசப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் லார்டுங்க. இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, சோ நம்மளால
இதை ஜபிச்சோம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை யாவரையுமா ஆசிரிப்பாராக. நம்ம எல்லோரும் இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நம்ம கர்த்தர்களை நம்ம கேட்கும் போது அநேக காரியங்கள் நம்ம வெற்றி கொள்வர்களா இருக்கும், கர்த்தர்கள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வர்களா இருக்கிறோம் இல்லைங்களா. சோ எல்லாருக்கும் நம்ம ஸ்தோத்திர சொல்லிக்கிறேன். என்னோட ஜபத்துல ஏதாவது தடைகள் இருந்தா, ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் திருத்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஊழியம் பண்ணுமா, வீட்டுக்கு போகணுமா, சாப்பிட்டுமா, தூங்கணுமான்னு கூட இருக்கிறாங்க. இதற்கு மத்தியிலும் கர்த்தர் இவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்லையும், ஒவ்வொரு பிரதர்ஸ்லையும் ஊக்கப்படுத்தும்படிக்காக கூட இந்த பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்னைக்கு எனக்கு கொடுத்தது போல சான்ஸ் அநேக பிள்ளைகளுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். நிறைய பிள்ளைகள் எழும்பணும், நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியத்துல எழும்பி கத்திற்காக செய்யணும். இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பாஸ்டருக்கு, இந்த சாருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் பாஸ்டர். நன்றி, நன்றி பாஸ்டர். ரொம்ப நன்றி சந்தோஷ், ரொம்ப நன்றி. நான் உங்கள இருந்து பாக்குறது ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருக்காக ரொம்ப பாசம் இருக்குது உங்களுக்கு, கர்த்தருக்காக ஒரு பாரம் இருக்குது, மக்களுக்காக ரொம்ப பாரம் இருக்குது. அதுதான் நான் உணர்ந்துகிறேன். ஓகே, தேவ ஊழியத்துக்காக, மக்களுக்காக, சுவிசேஷத்துக்காக ரொம்ப பாரம் நான் உங்களுக்குள்ள காண்கிறேன். சோ அது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாரும் இன்னும் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வந்து ஒரு கரங்களை தட்டலாமா பிரதருக்கு, ரொம்ப உற்சாகப்படுத்தி. அதேபடி நான் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நினைக்கிறேன், என் சொந்தக்காரங்களாம் நான் உங்களை எல்லாரையும் நினைக்கிறேன். மிஸ்டேக் தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் கத்துக்கிறேன். அடுத்த தடவை பாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கும் போது இன்னும் நல்லா பெட்டரா இயேசப்பா என்ன பண்ண வைக்குவாரு. நான் என் சுயத்தினால நான் பண்ண மாட்டேன். இயேசு நாமத்தினால கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவாரு. தகுதியே இல்லாத ஒருத்தன் என்ன வந்து தகுதி இன்னைக்கு படுத்திருக்கிறார் இயேசப்பா. ஆமா, கண்டிப்பா இன்னும் அர்த்தவாடி கூட நீங்க வாங்கணும், வரணும், நல்லா இருக்கு. ஓகே, யாராவது ஒரு உற்சாகமா இன்னும் பிரதர் சந்தோஷ்காக ஏதாவது பேச முடியுமா? இருக்கிறவங்க யாராவது உற்சாகமா ஏதாவது? ஓகே, Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனுக்குள்ள, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா விஷயத்துக்கும் மேலான வல்லமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்குது. அப்ப ஏசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் வைக்கிறவனால நிச்சயமா பயத்துல இருந்து ஜெயிக்க முடியும். அந்த பயத்துல இருந்து ஜெயிக்கும் போது நிச்சயமா அவருடைய சிலுவையின் ரத்தம், அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகறோம். அதுக்காக நிறைய நீங்க வசனங்களை கோட் பண்ணி சொன்னீங்க, அதுல முக்கியமா 41:10, பயப்படாதிருங்கள் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் நம்ம சொல்லிருக்கார். அதுக்கப்புறம் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் வலது கரத்தினால் உனக்கு வாங்குவேன்னு சொல்றாரு. நிச்சயமா எவ்வளவு பாருங்க, துணை நிற்கிறேன்னு சொல்றதோட நிக்காம வலதுகரத்தால் தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். நிச்சயமா நம்ம பயப்படவே தேவையில்லை. உங்களுடைய மெசேஜ் வந்து எவ்வளவு பேர் பாக்குறாங்க பேஸ்புக்ல, எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன். இன்னும் உங்களை ஆண்டவர் பல பல நபர்களுக்கு இந்த மோட்டிவேஷனா அந்த விசுவாசத்தை குறிச்சு பேசுறது கிருபை செய்யணும்னு நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய ஃபேமிலிக்காக நாங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிறோம். பாஸ்டர் ஸ்மித்துக்கு நன்றி, அவங்க இன்னும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுடைய விஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு நாங்க எல்லாரும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்குது. பலருக்கு அது இல்லை. இதை நம்ம இன்னைக்கு நீங்க இன்னைக்கு செய்தியில சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து ப்ரேயர்ல நம்ம வந்து இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காகவும் நன்றி, பாஸ்டர் ஸ்மித்துக்காகவும் நன்றி. நாங்க தொடர்ந்து சோஃபா டேபர்னக்கிள்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பிரதர், தேங்க்யூ சோ மச் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ சோ மச். ஓகே, ஒரு ஒரு கிழமை வந்து தமிழ் மெசேஜ் இருக்கும். ஓகே, சந்தோஷ் போல நிறைய பேர் ஒரு ஒரு புது புது வளர்கின்ற வளர்த்துகின்ற மக்கள் வரணும்னு ஆசையா இருக்குது.
சோ கர்த்தர் சொல்லுவார், உற்சாகப்படுத்துவார். மறுபடியும் ஒரு வாட்டி சந்தோஷோட நம்ம கேட்கலாம் இன்னொரு வாட்டி. ஓகே சோ கேட்கலாம். ஓகே, யூ ஆர் வெல்கம் டு திஸ் மினிஸ்ட்ரி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஓகே, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை அபரிதமா ஆசீர்வதிப்பதாக. சோ பிரேயர் பண்ணுங்க, இந்த ஊழியத்துக்காக பிரேயர் பண்ணுங்க. டியூஸ்டே நாளைக்கு நான் பேசுறேன். ஓகே, இங்கிலீஷ்ல உங்களுக்கு முடிச்ச தயவு செய்து வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா எவ்ரிடே ஜாயின் ஆகலாம். ஓகே, அண்ட் வர திங்கக்கிழமை நான் வந்து ஒரு டிவில ஒரு இருக்கிறார் ஒரு நடிகர். ஆனா அவங்க வந்து ஒரு கண் இது